நீ மட்டும் இப்ப என் கண்ணு முன்னாடி இருந்த எனக்கு வேற யாகுதுமா? என்னடி நீ முன்னாடி போனா முற்ற பின்னாடி போனா ஏத்துற, நான் என்னதான் பண்றது? என்னது இப்ப என்னதான் சொல்ற? மாவன் யாருன்னே தெரியாதுமா, அவன் என்ன கடத்திட்டா? அதெல்லாம் நான் அவனை பத்தி நல்லா விசாரிச்சுட்டேன். அவன் ரொம்ப நல்ல பையன், அவன் குடும்பமும் நல்ல குடும்பம். அவன் வீட்டுக்குள்ள பூச்சி வந்தாலே அவங்க அம்மாவை தான் கூப்பிடுவானோ. அவன் அவனை கடத்த போறான், அவனோட கிளம்பி வா. எப்படி வரப்போறோம்னே தெரியாம வரதை விட அவன் கூட வர்றது உனக்கு சேஃப் தான். அவன் நம்பர் அனுப்புறேன், சேவ் பண்ணிக்கோ. காலையில 5 மணிக்கு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்குவோம், ரெடியா இரு. அது மட்டும் இல்லாம அவன் பாத்துருக்க ஒண்ணு தானே, நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும்ல? உண்மையிலே அவங்க தான் கேட்டாங்களா? இல்ல நீ எனக்கு கல்யாணம் பண்றதுக்காக ஏதாச்சும் மாஸ்டர் பிளான் போடுறியா? டேய், நீ என்ன இத்தனை கேள்வி கேட்டிருக்கிற? நீயே இப்ப நம்ம சொந்தத்துல ஒரு பொண்ணு இந்த மாதிரி லாக்டவுன் டைம்ல மாட்டிச்சுன்னா நீ உதவி செய்யவே செய்ய மாட்டியா? பண்ணுவேன், அதைத்தான் சொல்றேன், பண்ணு. ஹெல்ப் போட நிறுத்திக்கணும், புரியுதா? மனசுல கோட்டெல்லாம் கட்டக்கூடாது. அந்த பொண்ணை பிடிக்கலன்னா அப்புறம் என்ன கம்பல் பண்ணக்கூடாது, ஓகேவா? டேய், ஏன்டா அப்படி அபசகன மாதிரி பேசுற? அட்ரஸ் மெசேஜ் பண்றேன். ஒழுங்கு மரியாதை அந்த பிள்ளைய கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வீடு வந்து சேர்றேன். இல்ல சரி, கொண்டு போய் விடுறேன், நீ வை. எங்க அம்மாக்கு இதே வேலையா போச்சு. என்னடி என்ன? என்ன ஒருத்தன் பொண்ணு பார்க்க வரான்ல, அவன் கூட நாளை காலையில நான் கார்ல ஊருக்கு போகணுமா? பரவாயில்லையே, உங்க வீட்டில் பொண்ணு பார்க்கறது கூட நல்ல டிஃப்ரெண்டா யோசிச்சு பண்றாங்க. நீ வேற கடுப்பேத்தாதடி. ஆமா, எனக்கு ஒன்னு புரியல, நீ எவ்வளோ டைம் ஷோக்கு டைமுக்கு போகணுன்ட்டு கார் போல்லாம் புக் பண்ணி போயிருக்க, அந்த மாதிரி நினச்சிக்கோ. அவங்க யாரும் என்னை பொண்ணு பார்க்க வரலையே. நித்யா, நான் வரேன்னு சொல்லிட்டு பஸ்ல எப்படியே ஊருக்கு போயிடவா? மேடம், எந்த உலகத்தில் இருக்கீங்க? நாளைக்கே லாக்டவுன், எந்த பஸ்ஸும் ஓடாது. அப்போ டாக்ஸி? ஓ, ஒரு டாக்ஸி டிரைவரை நம்பி அவ்வளோ தூரம் தனியாக போவீங்க? ஆனால் உங்கள் அம்மா பார்த்து விசாரிச்சு வச்ச பையனை நம்பி போக மாட்டீங்க. ராதிகா டார்லிங், உனக்கு ஊருக்கு போறதுக்கு எந்த வழியும் இல்ல. அட்லீஸ்ட் உன்னை கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு இருக்க மாதிரி ஒரு லவ் இருந்தாவது பரவாயில்ல. அம்மாவே சொல்றாங்கன்னா விசாரிக்காமையா சொல்லுவாங்க? நீ அவன் கூடயே போ, அதான் சேஃப். அது மட்டும் இல்லாம நீ சொன்ன மாதிரி இந்த டிராவல்ல அவனை பத்தி தெரிஞ்சுக்கவும் நிறைய சான்சஸ் இருக்கு. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த 2 வாரங்களுக்கு முழு பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏ, எந்திரி. ஏ, ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டே ப்ளீஸ். 5 மினிட்ஸா? உனக்காக ஒருத்தன் 5 மணிக்கே வந்து வெயிட் பண்றேன்னு சொன்னானே, அவனை பத்தி நினைச்சு பாத்தியா? அச்சுச்சோ, அம்மா என் போன் எங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் 90 missed calls. 60 அவன்கிட்ட இருந்து, மிச்சம் 30 உங்க அம்மா கிட்ட இருந்து. எங்க அம்மா இந்நேரம் என் மேல தேசத்துறவங்க வழக்கே போட்டிருப்பாங்க. கூல், நடந்தது நடந்து போச்சு. 60 missed calls, 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கால் பண்ணிட்டே இருந்திருக்காண்டி. கொல்ல வெறியில இருக்க போறான். பேசாம நீயே கால் பண்ணிடு. ஏண்டி இந்த பொழுது, உனக்கு நானா கிடைச்ச இதுக்கு? போனா போதும் ஹெல்ப் பண்ண நினைச்சேன், என்ன சாச்சிட்டா? ஹலோ ராணி போல நீ. பாருங்களேன், ஏண்டி இப்படி பேசுன? அவன் எப்படி பேசுனா பார்த்தல்ல?
சரி அது இருக்கட்டும், பத்து நிமிஷத்துல எப்படி போவ? ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணல, அந்த டேட்லதான் சொன்னேன். அடப்பாவீங்களா, ஆரம்பமே அமர்க்களமா இருக்கு, இனி போறதுக்குள்ள என்னென்ன பிரச்சனை வருமோ. போங்கடா. போலாமா? அவ்வளவு தூரம் போகணுமே, தனியா டிரைவ் பண்ணிக்கிறீங்களா? ஏன் சிரிக்கிறீங்க? என் வேலையே இதாங்க. அப்ப நீங்க கேப் டிரைவரா? ஐட்டல வேலை செய்யலையா? ஏங்க நான் நிறைய டிரைவ் போவாங்க, அததான் அப்படி சொன்னேன். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, அதெல்லாம் சேஃபா கொண்டு போய் விட்டுருவோம். எனக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடி என் கிறகம் எப்படி அந்த முதுக்கி நிக்குதோ. ஒரு பாரி பாரி பரி பாரி பரி பாரி பப்பா ஹரி பரி 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 தரப்பரப்பரி பரப்பரப்பாபா தரப்பரப்பரப்பாபா பரி 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 சாரிங்க, எம்எல் எந்த தப்பு இல்லைங்க, அவருக்கு ஸ்லிப் ஆயிடுச்சா? சேஃபா போயிடுவாமா? என்ன நம்புங்க. ஆமா, உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா? தெரியாதுங்க. ஈஸி தாங்க, பைக் ஓட்டுற மாதிரி தான், ஆட்டோமேட்டிக். இந்த காரா? நம்ம எந்த ரூட்ல போறோம்? இப்போ நம்ம சேலம் போயிட்டு இருக்கோம், அங்கிருந்து கோயம்புத்தூர், பாலக்காடு, லாஸ்டா கோழிக்கோடு, அவ்வளோதான். இதுதான் பிளான். அப்புறம் என்ன? அப்புறம் இல்லைங்க, இன்னும் 15 hours ட்ராவல் இருக்கு. ரெண்டு பேரும் அமைதியாக போனால் உங்களுக்கும் போர் அடிக்கும், எனக்கும் போர் அடிக்கும். ஸோ ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக பேசிட்டு போகலாமே. பேசலாமே, பேசுங்க. உங்களை பற்றி சொல்லுங்க. ஐம் ராதிகா, பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன். அப்பா அம்மாக்கு செல்ல பொண்ணு, பேஷன் போட்டோகிராஃபி, எஃப்எம்ல ஆர்ஜே மார்க்கே. சூப்பருங்க, அப்படியே உங்க ரெஸ்யூம் இருந்தா கொடுத்துருங்க. பின்ன என்னங்க, நானா வேலைக்கு ஆளா எடுக்கிறேன்? இன்டர்வியூல பயோடேட்டா சொல்றாம சொல்லிருக்கீங்க. இன்டர்வியூல கேக்குற மாதிரி கேட்டா அப்படிதான் பதில் சொல்லுவாங்க. என்ன, உங்களை பத்தி சொல்லுங்க. என்ன பத்தி சொல்றதுலாம் ஒண்ணு இல்லைங்க, அப்பா அம்மாக்கு ஒரே பையன், ஆனா செல்லலாம் கிடையாது. என்ன, ரெண்டு பேர்கிட்ட இருந்து தர்மடி விழும். பேஷன் ஒன்று வச்சுட்டு வீட்டில் சொன்னால் பிரச்சனை ஆகும்னு இன்ஜினியரிங் படிச்சுட்டு, படித்த ஃபீல்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குற பல பேரில் நானும் ஒருத்தன். அப்படி என்னங்க பேஷன்? ஐ வுட் லைக் டு பி அ ட்ராவலர். ஊர் சுற்றுறதுங்க. ஊர் சுற்றுறது பேஷனா? இந்த ஏழு கடல் ஏழு மலையெல்லாம் சின்ன வயசில் கதை சொல்லுவாங்கள்ல, அந்த ஏழு கடல் ஏழு மலையிலலாம் என்ன இருக்குது, அதை தாண்டி என்ன இருக்குதுன்னு பார்க்கணும்னு ஆசை. பட் இது வீட்டில் சொன்னால் பைத்தியம்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி, அதனால தான் ஐடி ப்ரொஃபஷனாக வச்சுட்டு பேஷனை ஹாபியாக வச்சுருக்கேன் ஆஸ் அ வ்ளாகர். இஸ் இட்? ஏங்க நான் ஃபேமஸ் யூடியூபருங்க, யூடியூப்லேயே என் வீடியோஸ்லாம் பார்த்ததில்ல. சாரி, நான் அவ்வளோ யூடியூப் வீடியோஸ் பார்க்குறதில்ல. உங்கள் சேனல் பேர்? கிருஷ்ணா சொல்லதை கேளுங்க. சொல்லுங்க. ஏங்க சேனல் பேருங்க?